திருச்சி விமான நிலைய புதிய முனையம் உள்ளிட்ட பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார் தென் மாநிலங்களில் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்குகிறார் பின்னர் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கவுள்ளார் பாஜக ஆட்சியின் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ள சாதனைகள் குறித்து நமோ செயலி மூலம் தங்களது கருத்து தெரிவிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அரசின் செயல்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் மக்களின் மனநிலைமையை அறிய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக நமோ செயலி மூலம் புதிய ஆய்வு கடந்த மாதம் தொடங்கப்பட்டது இந்த செயலியில் ஜன்மன் சர்வே என்று பெயரிடப்பட்டுள்ள ஆய்வின் மூலம் மத்திய அரசின் நிர்வாகம் தலைமை மத்திய அரசின் நிலையிலான வளர்ச்சி நமோ செயலியை பயன்படுத்துவோரின் தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு கேள்வி இந்த சர்வேயில் இது தொடர்பாக பிரதமர் மோடி அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் சாதனைகள் குறித்து மக்களின் கருத்துக்களை நமோ செயலி மூலம் நடத்தப்படும் ஜன்மன் சர்வே மூலம் நேரடியாக தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ளார் ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் இன்னும் வங்கிக்கு திரும்பவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது புழக்கத்திலிருந்து இரண்டாயிரம் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு மே மாதத்தில் அறிவித்தது பொதுமக்கள் தங்களிடம் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிக் கணக்கில் செலுத்த அல்லது வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ள கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது வங்கிகள் மூலம் மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தின் மால்டா டவுனிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் அமிர்த் பாரத் ரயிலுக்கு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் வழியாக செல்லும் இந்த ரயிலானது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இன்று சென்றது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ரயில்வே துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரதமர் அறிவித்துள்ள விஸ்வகர்மா திட்டமானது கைவினை கலைஞர்களை சுயமாக வாழ வைத்து சுயசார்பு இந்தியாவை வலிமை செய்யும் என குஜராத் தொகுதி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமிலா பென் பாரா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பாலப்பாளையத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் முகாமை ரமிலா பென் பாரா தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அப்போது பேசிய அவர் பிரதமரின் உஜ்வாலா சமையல் எரிவாயு வீட்டு வசதி ஜல்ஜீவன் முத்ரா ஊட்டச்சத்து செல்வமகள் சேமிப்பு ஆயுஷ்மான் பாரத் மக்கள் மருந்தகம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தாா் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டம் திருவாரூரில் வரவேற்பை பெற்றுள்ளது மன்னார்குடியில் நடைபெற்ற விஸ்வகர்மா அமைப்புக் கூட்டத்தில் இத்திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வங்கிக் கடன் மானியம் எனும் பல்வேறு சலுகை கொண்டுள்ள இத்திட்டத்தில் பயனடைவதற்காக கைவினை கலைஞர்களுக்கு இக்கூட்டத்தில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன உயர்நீதிமன்றத்தின் சில அதிகாரங்களை திரும்பப் பெறும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பல மாதங்களாக நாடு தழுவிய போராட்டங்களை தூண்டிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலைமையிலான அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்டத்தை இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் நேற்று நிராகரித்தது பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் அவரது கூட்டணியால் முன்மொழியப்பட்ட இந்த சட்டமானது இஸ்ரேல் நீதித்துறை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது ஜனநாயக நாடான இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு இச்சட்டம் தீங்கு விளைவிக்கிறது என்றும் போர்க்காலத்தில் ஒற்றுமைக்கான மக்களின் விருப்பத்தை சட்டம் எதிர்க்கிறது என்றும் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நடுக்கத்தில் ஆறு பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய இஷிகாவா தீவு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் நேற்று பிற்பகல் தொடர்ச்சியாக இருபதற்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இஷிகாவா தீவில் ஏற்பட்ட நெடுக்கமானது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறு அளவுகளாக பதிவானதாக ஜப்பான் புவியியல் ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் நெடுக்க பாதிப்பு குறித்து ஜப்பான் அரசு செய்தித் தொடர்பாளர் யோஷி மசா ஹயாஷி கூறுகையில் தொடர் நிலக்கத்தால் இஷிகவா தீவில் ஆறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்ததாகவும் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகம் அவசரகால கட்டுப்பாட்டு அறையை திறந்துள்ளது இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில் நிலநடுக்க மற்றும் சுனாமி எச்சரிக்கை மற்றும் உதவிக்கான அவசரகால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையின் வான்கடை மைதானத்தில் இன்று பிற்பகல் தொடங்க உள்ளது ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது இதில் இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது இதையடுத்து இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு போட்டிகளின் முடிவில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என ஆஸ்திரேலிய அணி தொடரை ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மும்பையில் இன்று நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி மதியம் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் ஏழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அங்கு நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒரே பணிக்கு வாய்ப்புள்ளதாகவும் மையம் கூறியுள்ளது